ஹே காய்ஸ், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்பாக்சிங் இருந்துச்சு, அப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், ஏன்னா அதுதான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பெரிய வீடியோ போடுறது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் தனியாக வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ என்கிட்ட வந்து நியர்லி 100 ஃபிஷஸ்க்கு மேலே அன்பாக்சிங் வீடியோஸ் இருந்துச்சு, அதாவது 100 வீடியோஸ்க்கும் மேலே இருந்துச்சு. ஸோ அந்த எல்லா ஃபிஷஸுமே என்னால் காட்டிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து நார்மல் ஃபிஷஸும் நிறைய மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இத்தனை நாள் பண்ண அன்பாக்சிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபிஷஸ் மட்டும் போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இனி வந்து நான் அன்பாக்சிங் வீடியோஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கிவ் அவே சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ஏறிடுச்சு. ரொம்பவுமே ஒரு பெரிய தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்காகவே ஒரு பெரிய கிவ்அவே பிளான் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம் கிவ்அவே வருது. ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் தாய்லாண்ட் டைகர். இது வந்து டாட்னாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிஷ்னு சொல்லலாம். ஆனால் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ஸ்ட்ரெஸ் ஆனால் அதோட நேச்சுரல் கலரை காட்டாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எல்லோயிஷ் கலரும் அப்புறம் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் கொண்டது தான் அதோட நேச்சுரல் கலர். ஆனால் வந்து இப்போ நான் கையில் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் பிளாக் ஆயிரும், இல்லாட்டி டார்க் கிரே ஆயிரும். ஸோ அதனால் வந்து அது ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது அதோட கலரை வந்து கண்டிப்பாக காட்டாது. ஸோ இது வந்து நமக்கு வந்து நிறையா ஃபிஷஸ் வந்துருந்துச்சு, நியர்லி 10 பக்கம் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சைஸ், ஒரு 5-6 inch சைஸ். ஸோ என்னோட கை பார்த்தீங்கன்னா 7.5 inch இருக்கும் என்னோடய கை சைஸ். ஸோ அதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து மோர் தென் 5 inch இருந்துச்சு. ஸோ வந்து இந்த டாட்னாய்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷஸ், அதனால் வந்து நீங்கள் பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் வளர்க்குறக்கு. அதே மாதிரி இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா எந்த மீனையும் போய் கடிக்காது, அதாவது அப்படியே முழுங்கிரும். ஸோ அதனால் வந்து இதோட வாயை விட நீங்கள் பெரிய ஃபிஷ் வந்து இந்த டேங்க்கில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி இது வந்து மான்ஸ்டர் வெரைட்டி தான். ஸோ இதோட வாய்க்குள்ளே போகிற ஃபிஷஸை வந்து இது சாப்பிட்ரும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணி தான் வளரும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப உங்கள் டேங்க்கில் வந்து அடாப்ட் ஆகிற வர இது வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணி ஹைட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அடாப்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டேங்க்கில் வந்து நார்மலாக ஸ்விம் பண்ணவே ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜியோஃபேகஸ் அல்பைனோ ஹெக்லி. ஸோ ஜியோஃபேகஸ்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டின்னு சொல்லலாம் இதை. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா அல்பைனோ கலரில் வந்து ஒரு ரெட் ஐஸும் அப்புறம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷ் ஷேடோட இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் ரெட்டாக இருக்காது, நம்ம இம்போர்ட்டட் எடுத்தால் மட்டும்தான் ஃபேஸ் ரெட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேல் பார்த்தீங்கன்னா ஹம்போட இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து அந்த ஹம்ப் இருக்காது, அதாவது ஒரு ஃப்ளவரானோட மண்டை மாதிரி இருக்கும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு அது இருக்காது. ஸோ இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இது வந்து 8 inch சைஸ் உள்ள ப்ரீடிங் பேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீடிங் பேர் வந்து எங்ககிட்ட நியர்லி 8 fishes இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து சின்ன ஃபிஷஸ் வந்து நியர்லி 22 இருந்துச்சு. ஸோ இது வந்து 30 fishesக்கு மேலே நமக்கு வந்துருந்துச்சு, 3-8 inch சைஸ் வரை நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எந்த ஒரு டேங்க்கில் வேணாலும் ஆட் பண்ணலாம், கண்டிப்பாக இது மான்ஸ்டர் ஃபிஷ் கிடையாது, இது ஜியோஃபேகஸ் வெரைட்டி சேர்ந்தது. ஸோ இது நார்மலாக பல்லச்சே சாப்பிடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளான்ட் டேங்க்லேயும் வைக்கலாம், இல்லை நார்மலாக ஒரு ட்ரிஃப்ட் அவுட் டேங்க்லேயும் வைக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி டேங்க்கில் வேணாலும் இந்த ஃபிஷஸ் வளர்த்தலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சனகல் வெரைட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெல்லசி, என்லிச்செரி, லெப்பர்ட் சனகல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அல்பைனோ சனகல் தான் பிடிக்கும், ஆனால் அதோட ஃபேக்ட் என்னென்னா பெருசாக வளராது, அதே மாதிரி அதுக்கு சின்ன ஸ்பேஸ் போதும். இந்த சனகல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே பெருசாக வளரும். அதே மாதிரி இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாகும் போது ஒரு கோல்டு ரேட்டு மாதிரி பெரிய ரேட்டுக்கு போகும். ஸோ ஏன் அது பெரிய ரேட்டுக்கு போகுதுன்னா இது வளர்றதுக்கு வந்து நியர்லி 5-7 years ஆகும். ஸோ என்னோட கலெக்ஷனில் நான் 2 fish வச்சிருக்கேன், அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 years. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் உங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷஸ் ரொம்ப நாள் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனகல் போய்க்கோங்க, பெஸ்ட்டு சாய்ஸ். அது பார்க்கவும் டெரிஃபிக்காக இருக்கும், ஹண்டிங்கும் சூப்பராக இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி டேங்க்லையும் வேணாலும் வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் நான் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும், அதாவது இது சைட்லேயே பார்த்தா அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்காது, மேலேருந்து பார்த்தா மட்டும்தான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது பேருக்கேற்ற மாதிரி அது குச்சி குச்சி ஓடிட்டு இருந்துச்சு, எங்களால் அதை பிடிக்கவே முடியல. ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு பிளான்ட் டேங்க் ஃபிஷ் மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பிளான்ட் டேங்க்ல வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டேங்க்கெல்லாம் கொஞ்சம் கீழே உங்கள் ஹைட்டு கொஞ்சம் கீழேயாக வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், ஏன்னா இதோட டாப் தான் வந்து இதோட அழகே. ஸோ அதனால் இதுவும் நார்மலாக பெல்லட் சீட்டிங் ஃபிஷ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான்ட் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டோம், இதுவும் என்னோடய ஃபேவரட் ஃபிஷ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் டைரக்ட் ட்ராக்கில். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஈல்ஸ் வந்து நிறையா இருக்குது, நிறையா பேர் வந்து பிராக்கிஷ் வாட்டர் ஈல்ஸ் வாங்கி வளர்த்துறீங்க. ஸோ பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் வாங்குறதே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து பிராக்கிஷ் வாட்டர் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு வளர்த்தலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து அது என்னை பொறுத்தவரை அது வந்து சரியாக இருக்காது.
ஸோ அதோட ஈக்கோ சிஸ்டமில் தான் அதை வைக்கணும். நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரே வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஏன்னா அதோட ரிவரில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் வேறு, நம்ம டேங்கில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் வேறு. ஸோ அதுவே நம்மளால் கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியாத போது பிராக்கிஷ் வந்து நம்ம போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு தப்பான சாய்ஸ். ஸோ அதனால் வந்து பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரே போய்க்கோங்க. ஸோ அதனால் ஈல் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஃபயர் ஈல் இருக்குது, டயர் ட்ராக் ஈல் இருக்குது, பீகாக் ஈல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஈல்ஸ் இருக்குது. அதில் வந்து டயர் ட்ராக் ஈல் வந்து எங்களுக்கு 14 inches பெரிய சைஸ் கிடச்சிது. ஸோ இந்த ஈலாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி கண்ணாடியில் ஒட்டி ஒட்டி ஏரியே வெளியே குதிச்சிரும். ஸோ அது மாதிரி என்னோடதும் ஒன்று வெளியே குதிச்சு காணாமல் போச்சு. ஸோ அதனால் பார்த்து வளர்த்துங்க இந்த ஃபிஷ்ஷஸ்லாம். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நமக்கு இந்த ஃபிஷ் வந்திருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி ரெட் ஆஸ்கர்ஸ். ஸோ போன டைம் காப்பர் ரெட், அல்பினோ மொசைக் இந்த மாதிரி நிறைய ஆஸ்கர்ஸ் எடுத்திருந்தோம், ஆனால் சில்லி ரெட் வந்து நமக்கு இப்போ தான் கிடச்சிது. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது ஏன்னு தெரில. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கலரேஷன் வந்து ஃபேஸ்லேருந்து டெய்ல் வரையும் ஃபுல் பாடி கலரேஷனோட வந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆஸ்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, நிறையா பேருக்கு பிடிக்கும், இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் ஹீட்டர் வச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஆஸ்கர்ஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆஸ்கர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதையும் மீறி இஷ்டப்பட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் நான் இதெல்லாம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளவுன் நைஃப் வெரைட்டி. ஸோ க்ளவுன் நைஃப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது வந்து சில்வர் கலரில் ஸ்பாட்டட் தான் பார்த்துருக்கோம், அது நார்மல் க்ளவுன் நைஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் க்ளவுன் நைஃப். இதோட டெயிலில் வந்து அந்த பேட்டர்னே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இதை நாங்கள் எடுத்தது வந்து நியர்லி 1 feet சைஸில் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளவுன் நைஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடேட்டர் டேங்கில் நீங்கள் தாராளமாக போடலாம், ஏன்னா 2 feet வர இது வளரும். ஸோ இந்த க்ளவுன் நைஃப்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், எப்போவுமே கிடைக்காது. கிடைக்கிறப்போ நீங்கள் வாங்கி கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் ஈஸியாக ப்ரான்ஸ், சிக்கன், ஆட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீட் வேணாலும் எடுத்துக்கும், லைஃப் ஃபிஷ் எடுத்துக்கும். ஸோ பெல்லட் ஃபீடிங் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து நிறையா பேர் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் வாங்கி பெல்லட் ஃபீடிங் பண்ணி அதை வந்து சின்னதாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது வைக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிடேட்டர் ஃபிஷஸ்க்கு வந்து நம்ம லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும், அதை அஃபோர்ட் பண்ண முடியாது நம்மளால். அதனால தான் நம்ம வந்து ப்ரான்ஸ் அண்டு சிக்கன் ஆட்டுக்கு நம்ம போகிறது. ஸோ இது வந்து இப்போ வர நீட்டாக தான் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் வந்து பெல்லட் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீடிங்க்கு சேஞ்ச் ஆகிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுன் நைஃப்லேயே வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. போன டைம் பார்த்தது ராயல் க்ளவுன் நைஃப், இது வந்து மார்பிள் க்ளவுன் நைஃப். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு, அதனால் வந்து உங்களுக்கு அதோட கலர் வந்து சுத்தமாக தெரியாது. நானும் கையில் வந்து கலரேஷன் காட்டுறதுக்கு தான் எடுத்தேன், ஆனால் பியூர் பிளாக் கலர் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே டேங்கில் போய் செட் ஆனதுக்கப்புறம் தான் அதோட கலரே வெளியே வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவுமே ஒரு எக்ஸாட்டிக்கான ஃபிஷ். இது வந்து டிராகன் கோபி. இதை வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு. ஆனால் வந்து இதை வாங்க போகிற கஸ்டமர் வந்து கிளியராக தான் இருந்தாங்க, இது பிராக்கிஷ் வாட்டர்னு தெரிஞ்சு தான் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் கொடுத்தேன். ஸோ இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கலரேஷன்லேயே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு என்ன. ஸோ என்னால் எடுக்க முடியல, பிராக்கிஷ் வாட்டர்னாலே நான் வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன், அதனால் என்னால் இந்த ஃபிஷ் எடுக்க முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே ஒரு டிராகன் மாதிரி இருக்கும், ஒரு ரெயின்போ ஷேடோட. இதுலெலாம் லைட்டு பட்டுச்சுன்னா சும்மா அப்படியே ஜொலிக்குது. ஸோ இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ். நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு பிளான்டட் டேங்க்ல ஆட் பண்ணலாம், ஆனால் இதோட டிஃபால்ட் என்னென்னா ரொம்பவுமே பெருசாக வளரும், அதாவது 2 feet பக்கம் வளரும். ஆனால் வந்து இது அவ்வளோ அக்ரெசிவ் கிடையாது, நீங்கள் சின்ன சின்ன ஃபிஷஸ் கூட வேணாலும் விடலாம், அதாவது டெட்ரா வெரைட்டிஸ் கூட இதை விடலாம். ஆனால் இதோட சைஸ் தான் ரொம்ப பெருசாக வளரும். ஸோ இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 4 feet டேங்க்ல வச்சா தான் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது சின்ன டேங்க்ல செட் ஆகாது, அதே மாதிரி இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் நோஸ். எலிஃபண்ட் நோஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி சின்ன சைஸ் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எடுக்கிறேன். இது வந்து 100% பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பிளான்ட் டேங்க்ஸில் வைக்கலாம். ஸோ நம்ம ப்ரிடேட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஸெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பெல்லட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வளரும், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட மூக்கு வந்து எலிஃபண்ட்டோட நோஸ் மாதிரி இருக்கங்கிட்டு தான் இதை எலிஃபண்ட் நோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான டேங்க் வளர்த்துறவங்க வைங்க. பெல்லட்ஸ் போட்டுன்னு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்த்துங்க, ப்ரிடேட்டர் ஃபிஷஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ எந்த ஃபிஷ் நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சாலும் அதை 1-2 times யோசிச்சு பார்த்துட்டு, 1-2 times நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு இல்லை ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க. யார் சொல்கிறதையும் நீங்கள் நம்பாதீங்க, நான் சொல்கிறதையும் நீங்கள் அவ்வளோக்கா நம்ப வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா L128 ப்ளூ ஃபேண்டம் பிளக்கும், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ங்க. நான் பார்த்து ரொம்பவுமே வந்து ரசிச்சுட்டு இருந்த இந்த ஃபிஷ்ஷை பார்த்து. ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாடியே ஃபுல் ப்ளூ கலரில் வந்து அப்படியே ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி அதோட பாடியில் இருந்துச்சு.
ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க் வச்சிருக்கவங்க தாராளமாக இது வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பிளான்டட் டேங்கோட லைட்டில் வந்து ரொம்பவுமே சூப்பராக தெரியும். ஸோ இது என்கிட்ட வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு, அதனால வந்து இது வந்து கலரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. நானும் வந்து வீடியோ லேட்டாக தான் எடுத்தேன். ஸோ அதுலேயே வந்து ரொம்பவுமே சூப்பராக தெரிஞ்சு. இது ஒரு பிளான்டட் டேங்க் லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் பொம்மை மாதிரி இருக்கும், ப்ளூ கலரேஷன் ப்ளூ கலர் ரப்பர் பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பிளான்டட் டேங்க் வைக்கிறவங்க இந்த பிளக்கோஸ் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளவுன் லோச். கிளவுன் லோச்சஸ் வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும். இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ். ஸோ கிளவுன் லோச்சஸ் வாங்குறவங்க மினிமம் ஒரு 5 or 6 வாங்கினீங்கன்னா கும்பலாக சுற்றிட்டு இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் வந்து கோல்டு மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் இதை வச்சு வளர்த்துறீங்களோ அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஃபிட் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பலாகவே சுற்றிட்டு இருக்குங்க, ஒன்று பின்னாடியே இன்னொன்று போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃபிஷ் நீங்கள் டேங்க்கில் வாங்கி போட்டிங்கன்னா இதே வந்து கும்பலாக கீழே சுற்றிட்டுருக்கும். அதே மாதிரி எக்ஸஸ் ஃபுட்டை சாப்பிடும். ஸோ இதுக்கெல்லாம் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே சீக்கிரம் வளரும். மற்றபடி வந்து இது பெல்லச்சே சாப்பிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக்கான ஃபிஷ் பிளாட்டினம் கார். ஸோ வந்து அதை நான் பிடிச்சி பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து பிடிச்சி தான் வீடியோ எடுத்தேன். மற்றபடி வந்து டேங்க்கில் போட்டு வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ பிளாட்டினம் கார் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்டலான்னு எடுத்தேன். ஸோ பிளாட்டினம் கார் என்ன டிஃப்ரென்ஸ்னா அலிகேட்டர் கார் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம கலெக்ஷனில் நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாஃபர் ஃபிஷ். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு, இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபவாக்கா பாஃபர் ஃபிஷ். ஸோ இது வந்து பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர். இது வந்து பிராக்கிஷ் கிடையாது. நீங்கள் சென்னையில் வாங்குறது இல்லை வேற எங்கேயாச்சும் வாங்குறது எல்லாமே பிராக்கிஷ் தான், மோஸ்ட்டாக பிராக்கிஷாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பியூர்லி ஃப்ரெஷ், ஏன்னா இது இம்போர்ட் பண்ணி எடுத்தது. அதனால் வந்து இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அபாபாஸ் வந்துருந்துச்சு. இந்த அபாபாஸ் வந்து நியர்லி 2-3 inches தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீடிங் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் எடுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தால் ஒரு 1 feet சைஸ் அந்த மாதிரி எடுங்க அபாபாஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலியாத் டைகர். கோலியாத் டைகர் நல்ல டீசெண்டான சைஸ் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து 4-5 inches சைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சனகல் வெரைட்டிஸ் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு, இன்லிச்செரி, டெல்லசி, லெப்பர்ட், அப்புறம் வந்து லாங் ஃபின் அல்பைனோ சனகல்ஸும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணும்போது யோசிச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ காசு இருக்குன்னு சொல்லி நம்ம இது தான் வாங்கணும்னு சொல்லி வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபிஷ் உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா ஃபிஷ்ஷுமே வளர்த்தணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து நம்மளால் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அந்த தப்பு தான் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய டேங்க் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டேங்க்ல வந்து ஒரு 4-5 மீன் ஒட்டுக்கா விட்டுருந்தேன். அது எல்லாமே பெரிய சைஸு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அதுக்காகவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபிஷ் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சின்ன டேங்க்ல நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து டேங்க்கை உடைக்கிற கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து சில்வர் ஹவர் நான் வந்து டேங்க் உடஞ்சிருச்சுன்னு தான் சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இருக்கிற ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணி அப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்கு வந்து நாங்கள் ஒரு 500 விடோஸ் எடுத்திருந்தோம், கலர் விடோஸ். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோ சொன்னோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.